அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த 12th இயற்பியல்ல இந்த தொகுதி 2 அதாவது வால்யூம் 2ல இருக்க இம்பார்ட்டன்ட் இல்ல எக்ஸ்பெக்டட் 5 மார்க்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வால்யூம் 1 நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிருந்தோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், அதை செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. சோ வால்யூம் 2லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 25 க்வெஸ்சன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வால்யூம் 1ல எப்படி பார்த்தோமோ சோ அதே மாதிரி இதுவும் பாருங்க, உங்க புக்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஆறாவது பாடம் கதிர் ஒளியியல், இதுல ஒரு 5 கொஸ்டின் இருக்குது, அதாவது எல்லா லெசன்லயுமே 5-5 கொஸ்டின் பா, மொத்தம் 5 லெசன். சோ 25 கொஸ்டின் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ ஆடி சமன்பாடு, சோ அதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேவா. ரெண்டாவது இது பாத்தீங்கன்னா ஒளியோட வேகத்தை கண்டறியணும், சோ அதுக்கு ஃபீசோ மெத்தட்னு ஒன்று இருக்குது. சோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே டயக்ராம் மறக்காம நல்லா போடுங்க, அப்பதான் மார்க் கிடைக்கும். மூணாவது இது பாத்தீங்கன்னா ஒற்றை கோளக பரப்பில் ஏற்படும் ஒளி விலகலுக்கான கோவை ஓகேவா. சோ இதை நீங்க வந்து பாத்துக்கோங்க, இது டயக்ராம் இதுக்குமே இருக்குது. சோ எல்லாத்துக்குமே இந்த வால்யூம் 2ல இருக்க எல்லாத்துக்குமே டயக்ராம் தெளிவா போடுங்கப்பா. நாலாவது பாத்தீங்கன்னா லென்ஸ் உருவாக்குபவரோட சமன்பாடு, அது எழுதும் போது அதோட முக்கியத்துவத்தை சேர்த்து எழுதுங்க, ஏன்னா புஸ்தகத்துக்கு பின்னாடி இருக்க வினால அந்த முக்கியத்துவமும் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க ஓகேவா. சோ அஞ்சாவது கொஸ்டின், முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்ற கோணமும் முப்பட்டக பொருளினோட ஒளி விலகல் எண்ணும் நம்ம வந்து எழுதணும். சோ முப்பட்டகம்னா ஒண்ணுல பிரிசம் பா, சோ அது வந்து ரெண்டுமே சேர்த்து புக் பேக்ல இருக்குது, அதான் நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ இன்கேஸ் உங்களுக்கு எங்க இருக்குது பேஜ் நம்பர் தெரியலன்னா தயங்காம ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இமிடியேட்டா உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும்பா. இதை தாண்டி நீங்க எதை ப்ரிஃபரன்ஸா படிச்சு படிக்கலாம்னா ஆர ஒளியூட்டல், அதாவது ஸ்னெல்ஸ் சாரலம் இது பாத்தீங்கன்னா லாஸ்டா நீங்க வந்து படிங்க, எல்லாமே படிச்சிட்டீங்கன்னா ஓகேவா, அதான் அதர் ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் உங்களுடைய ஆறாவது பாடம் கதிர் ஒளியியல். நெக்ஸ்ட் ஏழாவது பாடம் பாத்தீங்கன்னா அலை ஒளியியல். சோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹைஜன்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில நம்ம ரிஃப்ளெக்ஷன் ரீஃப்ராக்ஷன் ரெண்டுமே நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா. ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா யங் இரட்டை பிளவு ஆய்வு, சோ ஓகேவா அதையும் பாத்துக்கோங்க. மூணாவது பாத்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கி, சோ நுண்ணோக்கியில மூணு நுண்ணோக்கி இருக்குது, எளிய நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கி, எலக்ட்ரான் நுண்ணோக்கி, இந்த மூணு நுண்ணோக்கியுமே நீங்க பாத்துக்கோங்க, மூணுமே இம்பார்ட்டன்ட். இதுல எளிய நுண்ணோக்கி கேட்டிருக்கான், அந்த நுண்ணோக்கியோட பிரிதிறன், பிரிதிறன்னா ரிசால்விங் பவர் ஓகேவா. சோ ரிசால்விங் இங்கிலீஷ் மீடியம் அப்படி சொல்லுவாங்க, நம்ம பிரிவு திறன் நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேவா. சோ அஞ்சாவது பாத்தீங்கன்னா கூட்டு நுண்ணோக்கி, அது மட்டும் எழுதாம அதனுடைய உருப்பெருக்கமும் சேர்த்து நீங்க வந்து எழுதணும் ஓகேவா. அதர் ப்ரெஃபரன்ஸ் இதை தாண்டி என்ன படிக்கலாம்னா ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு, அதாவது என்னாவது சிறுமம், ஸோ மூன்றாவது சிறுமம் அப்படி வந்து கேட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்க என்னாவது சிறுமமோட ஈக்வேஷன் நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா. இந்த அதர் ப்ரெஃபரன்ஸ்னு இருக்கிறதெல்லாம் நீங்க லாஸ்டா படிச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்க அந்த கொஸ்டின்ஸா படிச்சிருங்க ஓகேவா. எட்டாவது லெசன் அதாவது கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு, ஸோ இதுல நம்ம பார்க்க போறது 5 கொஸ்டின் பா. நான் அப்ப சொன்ன மாதிரி எலக்ட்ரான் உமிழ்வோட வகைகள் இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒளி மின் சமன்பாட்டை பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டனோட எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஐன்ஸ்டனோட விளக்கம் நம்ம வந்து படிக்கணும். மூணாவது கொஸ்டின் ஒளி மின்கலமோ ஒளி உமிழ்வு மின்கலமோ படிக்கணும். நாலாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், ஸோ டயக்ராம் ரொம்ப முக்கியம் டேவிசன் அண்ட் ஜெர்மருக்கு, அதே மாதிரி கிராஃபோ ரொம்ப முக்கியம். அஞ்சாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி, ஸோ அப்ப சொன்ன மாதிரி நம்ம நுண்ணோக்கி பார்த்துட்டு இருந்தோம்ல அதுல எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஓகேவா. ஸோ மூன்று மதிப்பெண்ல பாத்தீங்கன்னா அந்த ஒளிமின் விளைவோட விதிகள், ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் மிஸ் பண்ணிடாதீங்க, அதை படிச்சுட்டு போயிடுங்க ஓகேவா. ஸோ ஒன்பதாவது கொஸ்டின் ஒன்பதாவது லெசன் பாத்தீங்கன்னா அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல், ஸோ இதுலமே ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாம்சன் ஆய்வு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா மில்லிகனோட எண்ணெய் துளிய ஆய்வு, மூணாவது பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானோட சுற்றுப்பாதையோட ஆரம் மற்றும் திசைவேகம். ஸோ ஆரத்துல இருந்தே நீங்க திசை வேகத்தை பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறுவலாம். ஸோ ஆரம் நீங்க வந்து பாத்துக்கோங்க, அதுல இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு திசை வேகம் கிடைச்சிருப்பா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணாவது வட்டப்பாதையில இருக்க எலக்ட்ரானோட ஆற்றல் பா. ஸோ அஞ்சாவது கொஸ்டின் அணுக்கருவோட உலை. ஸோ கிளியரா? ஸோ டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து கமெண்ட்ல உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மூணு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன், கதிரியக்க சிதைவு விதியும் அரை ஆயுட்காலம், ஸோ இது டெரைவேஷன் கொஸ்டின், அதுக்கடுத்து நிறமாலை தொடர்கள் லைமன் சீரியஸ் பால்மர் சீரியஸ் இப்படி சில தொடர் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ யூனிட் 10 பா, அதாவது அலகு 10. ஸோ எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள், ஸோ இதுல ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ஐ மீன் 5 கொஸ்டின் இன்ஃபேக்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுல அரை அலை திருத்தி முழு அலை திருத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி ஒன்று கேட்டுட்டே இருக்கான். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டரை எப்படி சாவியா பயன்படுத்தலாம், ஒரு டிரான்சிஸ்டரை எப்படி பெருக்கியா பயன்படுத்தலாம், ஸோ இதுவும் கேட்குறாங்கப்பா. அண்ட் நாலாவது கொஸ்டின் ஒரு பொது உமிழ்ப்பான், அதாவது உமிழ்ப்பான் பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கும் காமன் எமிட்டார் அப்படி உள்ள டிரான்சிஸ்டரோட சிறப்பியல்களை நீங்க வந்து எழுதணும் ஓகேவா. ஸோ 3 மார்க் பாத்தீங்கன்னா டிமார்கனோட தேற்றங்கள் படிச்சிருங்க, ரெண்டு தேற்றம் இருக்குது, தயவு செஞ்சு தேற்றத்தை மாத்தாதீங்க. ஸோ புஸ்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுதுங்க ஓகேவா.
லாஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரானிய தகவல் தொடர்பு அமைப்போட உறுப்புகள். சோ இதுல அந்த கட்டப்படம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, பிளாக் டயக்ராம். சோ அதுக்கு அதிக மார்க்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து இருக்குது வால்யூம் டூல. நம்ம வால்யூம் ஒன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. சோ பொறுமையா படிங்க, நல்லா படிங்க. சோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டினாச்சும் நீங்க வந்து படிச்சீங்கன்னா வந்து நீங்க வந்து பிக்கப் பண்ணிடலாம் உங்களுடைய எக்ஸாம்க்குள்ள. ஓகேவா? சோ மினிமம் 2 கொஸ்டின் நீங்க வந்து ஒரு நாளைக்கு படிங்க. சோ உங்களுடைய சக்திக்கு ஏத்த மாதிரி. ஓகேவா? சோ நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இன்னும் நிறைய வீடியோஸ்ல கெமிஸ்ட்ரி அது வேதியியல் இன்னும் நிறைய வீடியோஸ்ல சந்திப்போம். பாய்ப்பா.